அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ வேண்டும். இப்ப நம்ம புரட்டாசி மாதத்தோட ராசி பலன்கள் பார்க்க போறோம். புரட்டாசி மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18/9/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். திதி அஷ்டமி திதி தேய்பிரையில் அஷ்டமி. யோகம் சித்தி நாம யோகம் கரணம் கவளவு கணத்துல பிறக்குது. இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துல ராகு பகவான், ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல சந்திரன், சிம்மத்துல சுக்கரன், சூரியனும் புதனும் கன்னில, கேது பகவான் துலாத்துல, சனி பகவான் மகரத்துல, குரு பகவான் மீனத்துல இருக்காங்க. இந்த மாதத்தோட கிரகங்கள் நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உத்திர நட்சத்திரத்துல, சந்திரன் மிருகசீரிஷத்துல, செவ்வாய் ரோகிணி நட்சத்திரத்துல, புதன் ஹஸ்தம் நட்சத்திரத்துல, குரு பகவான் உத்திரட்டாதியில, சுக்கரன் பூர நட்சத்திரத்துல, சனி பகவான் அபிட்ட நட்சத்திரத்துல, ராகு பகவான் பரணி நட்சத்திரத்துல, கேது பகவான் விசாக நட்சத்திரத்துல. இதுதான் இந்த மாசத்தோட கிரக நிலைகள். சனி பகவான் பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 23 அவரு வக்ர நிவர்த்தி ஆயிறார். அதற்கு பின்னாடி அனைவருக்குமே ஒரு சிறப்பான பலன்களை கொடுப்பார். இப்ப நம்ம புரட்டாசி மாசத்துக்கு துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோம். துலாம் ராசிக்கு ராசிநாதனான சுக்கரன் போய் 11 இருக்கு. அவரே 8 அதிபதியும் அவர் தான். அவர் 11 இடத்துல இருக்கிறார். சரி, 11 இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம் தானே. ஆனா என்ன பண்ணிட்டாருங்க, பாதகஸ்தானத்துல போய் உட்காந்துட்டாரு. ஸ்திர ராசியான துலாம் ராசிக்கு 11 பாதகம். ராசிநாதன் 11 இடத்துல இருக்கிறார். இவரா ஆசைப்பட்ட விஷயங்கள், இவரா செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பாதகத்தை செஞ்சுக்குவார். இவரா தேடிப்பார், மத்தவங்க யாரும் செய்ய மாட்டாங்க. இவருக்கு இவரே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்குவார், நான் செய்யறதா கரெக்ட், நான் செய்யறதா சரி. அப்ப என்ன ஆகும், இவருக்கு சில மன வருத்தங்களை கொடுக்கும். பெண்கள் விஷயத்துல கண்டிப்பா இந்த ராசிக்காரங்க, இந்த துலா ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கும். அது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, அடுத்த பெண்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன்னு போயிட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு பாதகத்தை தெரிவிப்பீங்க, அவ்வளவுதான். உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், சீரான சிந்தனைகளா தான் இருக்கும், நல்ல எண்ணங்களா தான் இருக்கும். ஒரு பொண்ணு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு நீங்க போவீங்க, ஆனா அதுவே ஒரு அவமானத்துல முடிஞ்சது, ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்து. ஆனா ரொம்ப 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 கவனமா இருக்கணும். அடுத்தது உங்க ராசிக்குள்ள கேது, குரு பகவானோட நட்சத்திரத்துல, 3/6 அதிபதியோட நட்சத்திரத்துல. அப்ப மனம் வந்து கொஞ்சம் இப்ப இந்த காலகட்டங்கள் அப்படியே ஒரு விரக்தியான மனநிலையில தான் இருக்கும். எதுலையுமே ஒரு ஒட்டாத மனசு இருக்கும். என்னடா நம்ம இப்படி இருக்கவே அப்படின்னு நினைப்பீங்க. சித்தர்களுடைய எண்ணங்கள் நிறைய வரும், ஆன்மீக தேடல்கள் நிறைய வரும். ஒரு விரக்தி மனநிலையில இருப்பீங்க. ஆனா அங்க இருக்கிற 3 நட்சத்திரத்துக்குமே அப்படி இருக்கானா, அப்படி கிடையாது. அந்தந்த நட்சத்திரத்துல அந்தந்த பாதத்துல பிறந்தவங்களுக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் மட்டும்தான் அப்படி இருக்கும். அடுத்தடுத்து மாறிக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 2 அதிபதி செவ்வாய், 7 அதிபதி 8 இடத்துல போய் உட்காந்துட்டார். பண வரவு இந்த மாசம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். யாருக்கிட்டயுமே பணத்தை தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. இந்த ஒரு 10,000 கொடுங்க, 2 தரேன்னு வாங்குவாங்க. ஆனா 2 நாள் 2 மாசம் ஆயிரும் பணம் வராது. ஏன்னா இந்த மாசம் நீங்க கொடுக்கக்கூடிய பணம் உங்க கைக்கு வராதுங்க. ஒரு சிலர் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, இவங்க நல்லவங்க, ரொம்ப இவங்க எங்கிட்ட ரொம்ப முன்னாடி எல்லாம் வர செலவு பண்ணிட்டு இருந்தாங்க, பல லட்சம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க, ஆனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10,000 கொடுத்தேன், அந்த 10,000 இவங்களால என்ன கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்து கேள்விப்பட்டிருப்போம். ஏன், இந்த கிரகங்கள் சரியில்லாத இடத்துல இருக்கும் போது அவங்க அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க. இப்ப உங்களுக்கு அப்படித்தான் இருக்கு. 2 8 இடத்துல போய் உட்காந்துட்டாரு. ஆனா 8 இடத்துல இருந்து தன் வீட்டை தானே பாக்குறாரு. இப்ப எதிர்பாராத விதத்துல பணம் வரவும் வரும்,
எதிர்பாராத விதத்துல பணம் செலவு ஆகும். வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் ஹாஸ்டா பேசக்கூடாது. அது கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஒரு பேசுறீங்க அப்படின்னா அது அப்படியே அந்த பிரச்சனை ஒரு பேச பெருசாகிற மாதிரி இருந்தால் அதை அப்படியே கட் பண்ணிட்டு போயிடும். இல்ல அப்படின்னா அந்த வாக்குவாதங்கள் பெருசா வளர்ந்து பெரிய சண்டையில கொண்டு போய் முடிச்சு, அதனால நிறைய அவமானங்கள் நிறைய கஷ்டங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இப்ப கொஞ்சம் அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பா இல்லை. திருமண பேச்சுவார்த்தைகள் வந்து தடையாகும். அடுத்தது, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க கல்யாணம் நின்று போச்சுங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த துலாராசிக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, அதனால கவனமா பார்த்து நடந்துக்கணும். அடுத்தது 3 அதிபதியான குரு பகவான் 6 இடத்துல, 6 இடத்துல 6 அதிபதி ஆட்சி ஆகிறது சிறப்பு தான். ஆனா 3 கூட ஒரு மபுரே தான். ஆனா அவர் எப்படி இருக்காருங்க, குரு வக்ர நிலையில இருக்காரு. அப்படிங்கிறப்ப வேலை நெருக்கடிகளை கொடுப்பாரு. இங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க ஒரு மாற்றம், இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போன தூக்கி மாத்தி போட்டுருவாங்க. கூட வேலை செய்யறவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. உங்களோட உயர் அதிகாரிகள் உங்களுக்குள்ள ஒரு வருத்தத்தை கொடுக்கற மாதிரி நடந்துக்குவாங்க. இடமாற்றம் சிறப்பாக இருக்காது. போய் ஒரு புது இடத்துல போய் எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்கிற மாதிரி ஆயிரும். அடுத்தது, துலாராசிக்கு 4 அதிபதி 5 அதிபதி சனி பகவான் 4 இடத்துல ஆட்சியா இருக்காரு. இந்த காலகட்டங்கள்ல ஒரு சொத்து வீடு மனை வாகனம் வாங்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கும். ஆனா அதை என்ன பண்ண முடியாதுங்க, பயன்படுத்த முடியாது. புரட்டாசி மாதம் 23 தேதிக்கு அப்புறம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். அதுக்கப்புறம் அந்த தடை தாமத நிவர்த்தி ஆயிரும். அதுக்கப்புறம் கண்டிப்பா 4 இடத்துல இருந்து போகும்போது கண்டிப்பா ஒரு சொத்தை கொடுத்துட்டு தான் போகும். அட்லீஸ்ட் ஒரு வீட்டுக்கு ஒரு பொருளாவது ஒரு வேலையாவது செஞ்சிருப்பீங்க. அது ஏதோ ஒண்ணு நடக்கும். பெருசா என்னால வீடு வாங்க முடியல, சொத்து வாங்க முடியலனாலும் கூட இது கண்டிப்பா நடந்தே தீரும். அடுத்து 5 அதிபதி 4 இடத்துல காதல் கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல ஒரு உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பு கொடுத்துருக்கும். குழந்தைகள் ஏதாவது ஒரு அவமானங்களை தேடி கொடுத்துருப்பாங்க. குழந்தைங்களுக்காக ஒரு விரை செலவுகள் நடந்திருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல ஒரு விரயமாயிருக்கும். பூர்வீக சொத்து ஒண்ணும் விற்கிறது இல்ல, அந்த சொத்தை ஏதாவது ஒரு மாற்றம் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடந்துடும். அடுத்து 7 இடத்துல ராகு ஆசைகளையும் போகத்தையும் அதிகமா கொடுக்கும். இங்க லக்கணத்துல கேது இருக்கு, 7 ராகு இருக்கு. நம்ம அமைதியா இருந்தா ஆபோசிட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தூண்டி விடுவாங்க. அது சுக்கரோட நட்சத்திரத்திலேயே போகுது, கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் கட்டாயம் தேவை. ஏதோ ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துரும். அடுத்து சந்திரன் உங்க ராசிக்கு 10 அதிபதி 9 இடத்துல மாசம் ஆரம்பத்துல. இந்த துலா ராசிக்கு பொறுத்த அளவுக்கு எப்பவுமே தொழில் ஒரு ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். ஏன்னா 10 கூடிய ஒரு சந்திரனா போயிட்டாரா, ஒரு நாளைக்கு தொழில் பெரிய இருக்க பெருசா இருக்க மாதிரி இருக்கும், ஒரு நாள் தொழில் டல்லா இருக்க மாதிரி இருக்கும். வளர்ந்து தேயும். 15 தொழில நல்லா டாப்ல இருப்பாங்க, 15 அப்படியே கீழே போயிருவாங்க. அதுதான் துலாம் ராசிக்கு உண்டான பொதுவான விதி. அவங்க ராசி லக்னம் எதுவா, லக்னம் எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நடக்கிற தசாபுத்தி எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவங்களுடைய விதி கொடுப்பனை என்பது அதுதான். ஒவ்வொரு ராசிக்கு விதி கொடுப்பனைன்னு ஒண்ணு இருக்கு, அதை அடுத்தடுத்த பதிவுகள்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப இந்த துலாராசி நேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா ஒரு முறை அர்த்தாசிரம சனி 4 இடத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் வீட்டுக்குள்ள நிம்மதியவே கொடுக்காது, வீடே ஒரு போர்க்களமா இருக்கும். அதனால ஒரு முறை திருநள்ளாறு போய் குடும்பத்தோட போயிட்டு வாங்க, நிச்சயமா ஒரு மாற்றம் கிடைக்கும். அதுவும் இந்த மாசத்துல நீங்க போயிட்டு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.